வணக்கம், ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் நிஃப்டியோட சார்ட்டை டே வியூவில் வச்சுருக்கேன். சரிங்களா? நேற்று நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டு ஃபர்தராக அப் மூவ் போகணும்னா 18,777 ஒரு ஃபாஸ்ட் அப் மூவ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டு அதுக்கு மேலே ஓப்பன் ஆகலை, இருந்தாலும் அதுக்கு மேலே போச்சு. ஏன் அதுக்கு மேலே இன்னும் நம்ம சொன்ன பிரகாரம் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் நியூஸ், அதாவது ஃபெட்டு ரேட்டு டிசிஷன் வந்து என்னாச்சுன்னா ஃபேஸ்டு, அதாவது எதுவும் அன்சேஞ்சாக இருந்தது, நியூஸ் பேஸ்டாக அன்சேஞ்சாக போயிடுச்சு. அதே சமயத்தில் அவங்க ஒரு ஹாக்கிஷ் கமாண்டு கொடுத்துருந்தாங்க. என்ன கமாண்டுனா, வர போகிற நாட்களில், அதாவது இந்த 2023 மிட்டில் வந்து அவங்க ரேட்டு வந்து ஹைக் பண்ணுவோன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு, யூஎஸ் மார்க்கெட்லேயும் ஃபால் ஆச்சு, நம்ம மார்க்கெட்லேயும் அது எஃபெக்ட் ஆச்சு. அந்த பேசிஸில் தான் இன்றைக்கி கூட மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கரெக்ஷன் வந்தது. நம்ம சொன்ன பிரகாரம் மார்க்கெட் போகல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா 18,777, அதாவது 18,780 மேலே போச்சுனாலே நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 18,830 ஆல் டைம் ஹையவே தாண்டும்னு சொல்லி தான் நம்ம ப்ரிடிஷன் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்போம். அது வந்து நடக்காமல் போனதுக்கு இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடு நியூஸ் தான் காரணமாக போகுது. சரிங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறதுல வந்து தீவிரமாக இருக்குது. ஏன் காரணம்னா நியூஸ் தான். இப்போ இதுக்கு என்னங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். எவ்வளோ கரெக்ஷன் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கும் கூட நம்ம ஃபிபொனாச்சி தான் வரைஞ்சிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இருக்கிறது தான் ஹைன்னு வச்சுக்கலாம். அதாவது இன்றைக்கி போனது 18,794 வரையும் இன்றைக்கி ஹை போச்சு. இந்த ஹையிலேருந்து மார்க்கெட் வந்து இப்போ ரீட்ரெஸ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த நியூஸ் வந்து பேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அந்த கரெக்ஷன் வந்ததுன்னா நம்மளுக்கு 0.236 லெவலுங்க இருக்கு. நம்ம அதை வந்து தெளிவாக சொல்லிடலாம். உங்களுக்கு .236 லெவலுங்க இருக்கு பாருங்க, அது வந்து 18,330. சரிங்களா? அந்த லெவலுக்கு வரலையும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்த லெவல் பூரா அங்கே பாருங்க, இந்த லெவல் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 18,465 இருக்கும். அந்த இந்த லெவலை வந்து இப்போதைக்கு தாண்டதுக்கு பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு 18,559 இந்த வீக்கில் வந்து வந்த லோ பார்த்தோம்னா, இது வந்து ஃப்ரைடே, இது வந்து மண்டே. மண்டேயில் வந்த லோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,559, ஹை வந்து எவ்வளோ போயிருக்குன்னா 18,794. இந்த 18,559 560 வச்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து டோட்டலாக இப்போ ஹை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 560, 660, 760. சரிங்களா? 230 பாயிண்ட் வரையிலையும் நமக்கு இப்போதைக்கு ஒரு வீக்லி கேண்டிலில் ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு வீக்லியில் நமக்கு வந்து மேக்ஸிமம் க்ரீன் பாராக இருந்தால் கம்மியாகவும், ரெட்டு பாராக இருந்தால் அதிகமாகவும் இப்போ கரண்ட் சினாரி எவ்வளோ போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா இப்போ நமக்கு ரெட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து இந்த ஃபெட் ரேட்டு அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அது இன்னும் எவ்வளோ தூரம் கரெக்ஷனை உண்டு பண்ணோம்னா நமக்கு இந்த 0.236 லெவல், இந்த லெவல் வரலையும் வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தாண்ட வேண்டிய லெவல் வந்து 18,560. சரிங்களா? 559 எக்ஸாக்டாக இந்த லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சதுன்னா மார்க்கெட்டு ஃபர்தர் ஃபால் வரும். அந்த ஃபால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபால் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்விங் லோ இருக்கு பாருங்கள், அது 18,465. இதுதான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம். இந்த லெவலை தாண்டிச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு லோவாக 0.236 லெவல் தான். சரிங்களா? நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் நம்ம பார்க்க வேண்டிய லெவலு, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறது இன்றைக்கி வந்து லோ 18,670. அதை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு, அதாவது 669 வச்சுக்கலாம், 669 வச்சுக்கலாம், அதை தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 660 தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம இப்போ சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஸ்விங் லோ 18,559, அதையும் தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட்டு லெவலு 465. சரிங்களா? இந்த லெவல் வரலையும் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? நாளைக்கு
ஹையர் மூவ்ஸ்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு இப்போ வந்திருக்கு பாருங்கள், 18,794. இதுக்கு மேலே போனால் தான் இன்னும் நம்ம ஹை மூவ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இதை 1 டேயில் கூட 1 ஹவரில் வச்சு பார்க்கலாம் நம்ம. நிஃப்டி வந்து ஓரளவு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் வியூவில் தான் இருந்தது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வெரி வெரி பேரிஷாக இருந்தது, ரொம்ப பேரிஷ் மூவாக இருந்தது, அதனால தான் அது வந்து தொடர்ந்து ஃபால் விழுந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து பார்க்கும்பொழுது புல்லிஷ் வியூவிலேயே தான் இருக்குது, ஆனால் பேரிஷ்க்கு மாறிச்சு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்னுடைய வியூ அவ்வளோதான். சரிங்களா, இப்போ நம்ம நாளைக்கு ஹையர் மூவ்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இதே தான், நம்ம சொன்னது தான். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக உங்களுக்கு வந்து 18,780, 750, 700 தாண்டினா அதுக்கப்புறம் 750, 750 தாண்டினா நமக்கு ஆல்டர்னேட். இப்போ போன கரண்ட் ஸ்விங் ஹை வந்து 18,794, அது தாண்டினா தான் நமக்கு ஃபர்தர் அப் மூவ் சொல்ல முடியும். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு முதல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா இருக்கும். சரிங்களா, இந்த ஏரியா என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 18,700. சரிங்களா, 18,700, 18,700 வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதை தாண்டும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு மூவாக நமக்கு 750, 794, இதெல்லாம் தாண்டினா தான் மார்க்கெட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு பார்ப்போம். ஆனால் நமக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏரியாவிலேருந்து கரெக்டாக டபுள் பாட்டம் எடுத்துக்கிட்டு, சாரி டபுள் டாப் எடுத்துக்கிட்டு கீழே வர மாதிரி இருக்குது. ஸோ இது கீழே விழுந்துன்னா தொடர்ந்து ஃபால் நமக்கு இந்த ஏரியாவிலையும் வரும். அந்த ஏரியா நம்ம இப்போ ஆல்ரெடி இப்போ டிஸ்கஸ் பண்ணது தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு டபுள் டாப் இங்கே இதே ஏரியாவில் இங்கே வந்து இங்கே ஒரு இடத்துல டாப் மாதிரி கரெக்டாக ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி உண்டானாலே நமக்கு தொடர்ந்து ஃபால் வருங்கிறது தான் இண்டிகேஷன் பண்ணுது. வந்ததுன்னா நமக்கு தொடர்ந்து இந்த 0.236 லெவலில் இருக்கு பாருங்கள், இது வழியும் வருது. தொடர்ந்து நம்ம வீடியோவை நம்ம போட்டிருக்கோம், எல்லா வீடியோவிலையும் நம்ம சொல்கிற பிரகாரம் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. சம்டைம்ஸ் மேபி ஆப்போசிட்டாக கூட போகலாம். நம்ம ப்ரிடிஷன் வந்து 100% யாராலையும் கொடுக்க முடியாது. ஏதோ நம்ம கொடுக்கறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% அச்சீவ் ஆகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக மார்க்கெட்டில் இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 18,682 இந்த லெவல் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. லோ வந்தது இன்றைக்கி நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. அந்த லெவல் அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது 18,550 வரலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமும் கீழே வந்ததுன்னா 18,465, அதுதான் இந்த ஸ்விங்கிலோ. இந்த ஸ்விங் கீழே வந்ததுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் இதுதான், அதாவது இந்த டார்கெட் தான். சரிங்களா, ஹையர் மூவ்ஸ் வந்து 18,794 மேலே நம்ம போனால் தான் நம்ம வந்து ஹையர் மூவ்ஸை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எவ்வரி அப்பர் மூவில் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறது தான் சாலா சிறந்ததாக இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம நிஃப்டியை ஓரளவு கிளியராக பார்த்துட்டோம், நம்மளுடைய வியூஸ் என்னென்ன. வீக்லியில் இன்னும் டீப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா வெரி 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 ஒஸ்ட்டு பேரிஷாக இருந்தது இன்றைக்கி. அதை வந்து காலையிலே இல்லை, போன வீடியோவிலையும் நம்ம சொல்லியிருப்போம். பேங்க் நிஃப்டி வந்து உல்டாவாக பிஹேவ் பண்ணிகிட்ருந்தோம், தொடர்ந்து எல்லா வீடியோவிலும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த பிரகாரம் நீங்கள் மார்க்கெட் எப்படி விழுந்திருக்குன்னு மாத்திரம் பாருங்கள். நம்மளுடைய லெவல்ஸ் 1 பை 1 அச்சீவ் ஆகிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் கூட நேற்று வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணிட்டு வாங்க, நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் எந்தெந்த லெவலில் கீழே விழும்னு. கரெக்டாக அதன் பிரகாரம் விழுந்திருக்கிறத நான் மார்க் பண்ணியே வச்சுருக்கேன். அந்த ஃபிபொனாச்சி கூட இன்னும் அழிக்கலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம ஒன்று 1 பை 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவலாக நம்ம சொன்ன டார்கெட் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்ம எதிர்பார்த்தது 43,944, 24 இருக்குது இந்த ஃபிபொனாச்சி லெவலில். ஓகே, 44ங்கிறது வந்து 1 டேயில் உள்ள வியூ. சரிங்களா, அந்த இது வந்து ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது கீழே வந்தோடனே நமக்கு 43,800, 43,600, 43,400 வரையும் மார்க்கெட்டு தொடர்ந்து ஃபால் தான் நடந்துருக்கு. நம்ம இந்த லெவல் வரையும் தான் நேற்று சொல்லியிருக்கோம். ப்ரெடிக்ஷனுடைய திரும்ப ஒன்றா ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம நேற்றைய வீடியோவில் இந்த லெவலில் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருப்போம். மேலே போகணும்னு முடிவு பண்ணோம்னா மார்க்கெட் 44,200 தாண்டினா தான் மேலே போகணும்னு சொன்னோம். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே போகவே கிடையாது. இன்றைக்கும் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லையே தான் ஆச்சு, அதாவது 44,777 வரைக்கும் கை போச்சு. சரிங்களா, 44,777 வரையும் தான் கை போச்சு, அதுலேருந்து தொடர்ந்து ஃபால் தான் விழுந்தது. நமக்கு இந்த லெவலுக்கு போகவே கிடையாது. ஸோ நம்ம ப்ரிடிஷன் வீடியோ மேக்ஸிமம் வந்து
யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சேனலை தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆப்ஷன் செயின் டேட்டாவை பார்க்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே, நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஆப்ஷன் ரைட்டர் வருவாங்க. அது வரையும் நம்ம இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி தேவையான அளவு சொல்லிட்டோம். இப்போ நிஃப்டிக்கு சொல்லியாச்சு கிளியராக, ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு இன்னும் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நான் சொல்லலை, அதை வந்து நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும், 43,400ங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல் உடைக்கப்பட்டதுன்னா எவ்வளோ தூரம் கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலாக அதுக்கு வந்து 42,729ங்கிறது தான் நெக்ஸ்ட் லெவல், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு 42,940ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அது இந்த லெவலில் சொல்ல, நான் அது டேயில் வச்சு ஏற்கனவே வரைஞ்சிருப்பேன், அதை நான் இப்போ திரும்ப வரைஞ்சி காமிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்போதைக்கு நான் இந்த ஃபிபொனாச்சி அழிச்சிடுறேன், எல்லாமே அழிச்சிடுறேன், சரிங்களா? ஏன்னா புதுசாக வரைஞ்சால் தான் அது புரியும். மார்க்கெட் எப்படி ஒரு ஃபால் விழுந்துருக்கு பாருங்க, டெய்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நேற்று வீடியோவில் கூட நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் ஸ்ட்ரகிள் ஆகுது, இது கீழே தான் விழப்போகுதுன்னு நம்ம சொன்னோம். அதே பிரகாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் விழுந்துருக்கு பேங்க் நிஃப்டியில். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஃபிபொனாச்சி கூட வரையலாம். பாருங்கள், உங்களுக்கு 43,109ங்கிறது 0.236 லெவல். இந்த லெவலை தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன, நமக்கு 42,250 தான். கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னா 900 பாயிண்ட் இருக்குது. இந்த லெவலு கீழே வந்ததுன்னா நம்மளுக்கு ஃபர்தர் ஃபாலுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. 0.236 லெவலு கீழே விழுந்ததுன்னா மார்க்கெட், சரிங்களா? இது கீழே விழுந்தால் தான், ஆனால் விழுந்தால் என்னென்ன பார்க்கலாம். விழுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நம்ம குளோபலாக வந்து சரியில்லை, பார்க்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை மாற்றிக்க போகிறோம், அவ்வளோதான், சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு கிளியராக 43,109ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்ததுன்னா தொடர்ந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலாக 42,250ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா சப்போர்ட் இருக்கும், நம்ம அதை வந்து டெய்லி ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நம்ம சொல்லலாம். இந்த லெவல் வந்து மேஜர் சப்போர்ட் தான் நான் சொல்கிறேன், 42,250. ஒரு ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த லெவலுக்கும், 236க்கும், 382க்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 1,000 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 900 பாயிண்ட்டு. அந்த 900 பாயிண்ட்டும் வந்து ஒரே டயத்தில் விழாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழும். அதனால தான் சொல்கிறேன் நம்ம வந்து டெய்லி அப்டேட் வீடியோவில் அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா? ஓகே, நாளைக்கு சப்போர்ட்டாக நமக்கு வந்து இன்றைக்கி வந்து லோ இருக்கும். அந்த லோ வந்து 43,400 உடச்சிதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக என்ன ஆகும், உங்களுக்கு 43,000க்கு வரும். 43,000ங்கிறதுக்கு முன்னாடி 43,109ங்கிறது ஃபிபொனாச்சி லெவலோட சப்போர்ட்டாக இருக்கும். இதை உடச்சதுன்னா தான் உங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோ வரும். நம்ம இப்போ தான் சொன்னோம் அப்பர் மூணு எடுத்துக்கிட்டால் நமக்கு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு, இதை வந்து நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோ மூவ்க்கு பாருங்கள், இந்த லோ, இந்த ஸ்விங், இது ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, சரிங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்விங் லோ இருக்குது, இந்த ஸ்விங் லோ தாண்டி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம பார்க்க வேண்டியது, கம்பேர் பண்ண வேண்டியது இந்த ஸ்விங்கை தான் பார்க்கணும். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த ஸ்விங் வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் நமக்கு. அது அந்த லோ என்னன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த லோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 43,390. அது கீழே மார்க்கெட் இன்றைக்கி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு, 43,397. எக்ஸாக்டாக அந்த லெவலில் வரையும் வந்துட்டு ஒரு 7 பாயிண்ட் மேலேயே போயிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த லெவலுக்கு கீழே இன்னும் வரல. அது ஒரு ஒரு நமக்கு அச்சமாக இருந்தாலும் மார்க்கெட் கீழே விழுங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது, சரிங்களா? ஸோ நம்ம அப்பர் மூவ் எவ்வளோன்னு அதையும் பார்த்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அது 1 ஹவரில் நான் வச்சுக்கிறேன். 1 ஹவரில் வச்சுக்கிட்டால் நமக்கு அப்பர் மூணு எடுத்துக்கிட்டால் இது தான் வந்து எவ்வளோ இருக்குது, 44,000, சரிங்களா? 44,000ங்கிறது இப்போதைக்கு நமக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் இன்னும் நம்ம மார்க்கெட் மேலே போகும். அதாவது 44,150 ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையே இருந்தாலும் மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் நம்ம இது ஃபர்தராக அப் மூவ் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து மேஜரான ஒரு லைனாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த லெவலெல்லாம் உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு.
கீழே விழுந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக வந்து எங்கே இருக்கும்னா உங்களுக்கு 44,500, 44,500 தாண்டிச்சுன்னா 44,700, அதுக்கப்புறம் 44,000, சரிங்களா? சரி, 43,500, 43,700, 44,000. ஓகே, அவ்வளோதான், சரிங்களா? 1 ஹவரில் நமக்கு அதுதான் இண்டிகேஷன் பண்ணியிருக்கு. நமக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டாக வந்து 44,000 இருக்கும், அதுக்கு முன்னாடி 43,700, 800 இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். நமக்கு டார்கெட் வந்து 43,100 ஃபஸ்ட்டு, செகண்ட் டார்கெட்டு இந்த இடம், சரிங்களா? ஓகே, இன்னும் வீக்லி ப்ரெடிக்ஷனில் நம்ம டீப்பாக பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.